மனைவியுடைய கடமை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பெண்ணுக்கு இந்த உலகத்திலே பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதற்கு பிறகு அல்லாஹ் ஆக்கிய மிக முக்கியமான கடமை கணவனுக்கு பணிவிடை செய்வது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் இந்த உலகத்திலே ஒருவருக்கு சஜ்தா செய்யுமாறு ஒருவரை பணித்திருந்தால் கணவனுக்கு மனைவியை சஜ்தா செய்யுமாறு பணித்திருப்பேன். இதை விட என்ன வேண்டும்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த வார்த்தையை விட என்ன வேண்டும்? பெண்களே, ஒருவருக்கு சஜ்தா செய்யுமாறு பணித்திருந்தால் மரியாதை நிமித்தமாக கணவனுக்கு சஜ்தா செய்யுமாறு என்னுடைய சமூகத்துடைய பெண்களை பணித்திருப்பேன். லா இலாஹா இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெண்களே, சொர்க்கத்தின் எல்லா வாசலின் வழியாகவும் உங்களுடைய பெயர் அழைக்கப்பட வேண்டுமா, அல்லது அழைக்கப்படாமலேயே எந்த வாசலின் வழியாக நீங்கள் நுழைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அந்த வாசலின் வழியாக நீங்கள் நுழைய வேண்டுமா? கேளுங்கள். இதா சொல்லத்து இம்ராஅத்து கம்ஸஹா, எந்த ஒரு பெண் ஐந்து நேர தொழுகையை தொழுகிறாளோ, வஸாமத் ஷஹ்ரஹா, ரமதான் மாதத்திலே நோன்பு வைக்கிறாளோ, வஹஃபிதத் ஃபர்ஜஹா, தன்னுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாக்கிறாளோ, வஅதாஅத் ஜௌஜஹா, தன் கணவனுக்கு முற்றிலும் கட்டுப்படுகிறாளோ, அந்த பெண்ணுக்கு சொல்லப்படும் நாளை மறுமையில் சொர்க்கத்தின் எந்த வாசலின் வழியாக நுழைய வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களோ அந்த வாசலின் வழியாக நுழைந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் அக்பர். வஅதாஅத்து ஜௌஜஹா, கணவனுக்கு கட்டுப்படுதல் அதில் மிகப்பெரிய தன்மை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகத்தை பார்த்தேன், அல்லாஹ் அதிலிருந்து என்னை பாதுகாப்பாடாக, என்னுடைய குடும்பத்தார்களை பாதுகாப்பாடாக, அதனுடைய காற்றை கூட சுவாசிக்காமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை பாதுகாப்பாடாக. நரகத்தை பார்த்தேன், அதில் அதிகமாக பெண்களை பார்த்தேன். ஏன் அல்லாஹுடைய தூதரே, அன்சாரி பெண்கள் கேட்டார்கள், ஏன் அல்லாஹுடைய தூதரே அதிகமாக சாப வார்த்தைகளை பயன்படுத்துவீர்கள், கணவனுக்கு மாறு செய்வீர்கள், கணவனுக்கு மாறு செய்வீர்கள்? அல்லாஹ்விற்கு இணை வைத்த காரணத்தால் அல்ல, கொடிய குற்றங்களை செய்த காரணத்தால் அல்ல, கணவனுக்கு மாறு செய்தால் நரகம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஒரு கணவனுக்கு கட்டுப்படுதல் எவ்வளவு அந்தஸ்தில் உள்ளது, எவ்வளவு அந்தஸ்தில் உள்ளது! அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பான. அதுபோன்று கணவன் மனைவியுடைய கடமைகள், கணவனை முதலாவதாக அறிதல். கணவனுக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, எதை என் கணவன் விரும்புவான், எதை விரும்ப மாட்டான், எது அவனுக்கு சந்தோஷம், எது அவனுக்கு கவலை, எதை பேசினால் எந்த நேரத்திலே பேசினால் திருப்தி அடைவான், எதை பேசினால் கோபப்படுவான் என்ற எல்லா கல்வியையும் அறிந்தால்தான் அந்த கணவனோடு உங்களால் வாழ முடியும். என்னால் பெண்ணுடைய குணம் இயற்கையிலே பலகீனமானது, இயற்கையிலேயே பலகீனமானது. தன்னுடைய விருப்பப்படிதான் எல்லாம் நடக்க வேண்டும் என்று ஒரு பெண் விரும்புவாள். இல்ல மஷா அல்லாஹ், அது அவளுடைய இயற்கையான குணம். அதற்கு ஏற்றார் போல் ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையை தன் கணவனுடைய திருப்திக்கும் அதிருப்திக்கும் மகிழ்ச்சிக்கும் கவலைக்கும் ஏற்ப மாற்றிக்கொண்டால் அவள்தான் இந்த உலகத்தில் உயரமான பெண். ஈமானோடு இருந்தால் அப்படிப்பட்ட என்னுடைய பெண்களையும் அல்லாஹ் மாற்றுவானாக.